ஹலோ எவ்ரிவன், இன்று பார்க்கக்கூடிய வீடியோ வாட்ஸ்அப். இதே நீங்கள் வாட்ஸ்அப்பு கூகுள் பிளேஸ் கிடைக்கிற சாதா வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அவன் இனிமேல் எஃப்எம்ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். அது என்னங்க எஃப்எம்ஜிபி வாட்ஸ்அப்? அது ஆல்ரெடி ஜிபி வாட்ஸ்அப் பேன் பண்ணிட்டாங்க. அது எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் எஃப்எம்ஜிபி வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் ஒன்று விட்டுங்கிறாங்க, எஃப்எம்ஜிபி வாட்ஸ்அப் 2ன்னு. அது எப்படிங்க பழைய வெர்ஷன், இந்த மாதிரி ஜிபிஎஸ் பழைய மாடல் எப்படி இருந்துச்சோ அந்த ஐக்கான் மற்ற டெஸ்ட்டு, பேக்ரவுண்ட் கலரு, ஸ்டேட்டஸ் டெவலப் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் வந்து 7 minutes அப்லோட் பண்ணுறது, எல்லா ஃபீச்சர்ஸும் அப்படியே கொடுத்துக்கிறாங்க. இது வந்து பேன் பண்ண முடியாது இந்த வாட்ஸ்அப்பை. இது நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த எஃப்எம் ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் பழையபடி யூஸ் பண்ணிக்கலாம் ஜிபி வாட்ஸ்அப் அதே மாதிரி இருக்குதுங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி அது இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ வீடியோ கால் பண்ணலாம் வாங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் குரோம் அல்லது குரோம் ப்ரௌசர் இல்லை கூகுள் ப்ரௌசர் ரன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோ, நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுன்லோட் இருக்குதுன்னா அதை கிளிக் பண்ணிங்க டவுன்லோட் கேட்கும். யூ வாண்ட் டு டூ டவுன்லோட் தான் ஜிபி வாட்ஸ்அப். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் டவுன்லோட் பண்ணி இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன் பாருங்கள். எஃப்எம் வாட்ஸ்அப் 2 இது இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிக்காங்க வாட்ஸ்அப்பு. நீங்கள் ஆல்ரெடி பேக்கப் எடுத்து வச்சுக்கிங்க. செட்டிங் போய் பேக்கப் எடுத்துக்காங்க, இல்லை நார்மலாக கொடுத்துருங்க, நல்லா கொடுத்துருங்க. நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுன்னா ரீஸ்டார்ட் கொடுங்க. நான் பேக்கப் எடுக்கல, அதெல்லாம் வேணாம் கொடுத்தேன். அக்ரி கண்டினியூ கொடுத்துக்காங்க. மொபைல் நம்பர் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே கண்டினியூ. உங்களுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியும் கரெக்டாக போட்டுருங்க. ஓடிபி வந்துருச்சு. கண்டினியூ கொடுங்க. ஹலோ, கிவ் த பர்மிஷன் ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு என்ன இமேஜ் என்ன கொடுத்தாங்க? நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்டேட் கேன் கிளிக் பண்ணி பவுண்ட் மோட்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்டேட்டு ப்ரிவியஸாக யுவர் தீம்ஸு ஜிபிஎஸ்ஸாக உங்கள் தீம்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் தான் தீம்ஸு. உங்களுக்கு எப்படிப்பட்ட தீம் வேணும்னா நீங்கள் டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு தீம் டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பாருங்கள். இந்த தீம் இன்ஸ்டால் பண்ணுறோம் பாருங்கள். ஓகே, பாருங்கள் அந்த தீம் வந்துடுச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஹோம் ஸ்க்ரீனு, கன்வென்ஷன் ஸ்க்ரீன், ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன், அதர் மோட்ஸு, பாஸ்வேர்டு, ஐட் மோடு, யூ பாருங்கள். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் ஜிபி எஃப்எம் வாட்ஸ்அப் 2 தான் யூஸ் பண்ணேன். ஆனால் இது வரைக்கும் பேன் பண்ணல. கார்னில் இருக்கிற டவுன்லோட் குறிய கிளிக் பண்ணிக்காங்க, இந்த வீடியோ டவுன்லோட் ஆகிடும். ஃபஸ்ட் சேவ் டூ கேலக்ஸி வந்துருச்சுங்களா? ஸ்டேட்டஸ் டவுன் ஆகிட்டுருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஃப்எம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் பார்ப்போம். இந்த கார்னில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பவுண்ட் மோட்ஸுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அதில் அப்டேட்ஸு, உங்கள் வாட்ஸ்அப்பை எப்போ அப்டேட் பண்ணால் அந்த ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் கேட்கும். நீங்கள் எதுவும் வேணால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் கிடைச்சா நீங்கள் அப்டேட் பண்ணி கொடுங்க. ப்ரைவசி, கஸ்டம் ப்ரைவசி, உங்கள் ஸ்டேட்டஸ் யாராவது பார்க்கணும் யாராவது பார்க்கக்கூடாது, டெலிட் ஆகலாம், டெலிட் ஆகணும் கொடுத்துருங்க. நீங்கள் யாருன்னா ஹைட் பண்ணுமா ஸ்டேட்டஸ் ஹைட் பண்ணுங்க கான்டென்ட்ஸு குரூப் ப்ரிவென்ச்சு பர் ஹைட் ப்ளூ டிக்கு ஹைட் செகண்ட் டிக்கு ஹைட் ப்ளூ மைக்ரோஃபோன் ஹைட் டைப்பிங் ஹைட் ரெக்கார்டிங் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ எல்லாமே கொடுத்துலாம். குரூப்ஸ்க்கு எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஈஸ்த முடிவு ரேங்க் மெசேஜ் ப்ராட்காஸ்ட்டு கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் தீம்ஸ் டவுன்லோட் த தீம்ஸு லோட் தீமு டவுன்லோடு த தீம்ஸு லோடு தீமு சேவ் தீமு ரீஸ்டார் தீமு ரீஸ்டார் த பர்ஃபார்மன்ஸ் டெலிட் ஆல் சேவ்ல இன்ஸ்டால் தீம்ஸ். நீ டெலிட் பண்ணுறது அந்த இன்ஸ்டால் பண்ண தீம்ஸ் எல்லாம் இதில் இருக்கா. உங்களுக்கு என்ன எப்படிப்பட்ட தீம்ஸ் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஏகப்பட்ட தீம்ஸ் டோட்டலாக இப்போ 4081 தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த எப்படிப்பட்ட தீம்ஸ் வேணும் எந்த மாடல் வேணும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இவங்க அதுக்கு தீம்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒன்று ஒன்று மொத்தம் 4081 தீம்ஸுக்கு தான் நீங்கள் அது எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அது என்ன தீம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாலுங்க இருக்குங்களா அது இன்ஸ்டால் கிளிக் பண்ணால் இன்ஸ்டால் ஆகிரும். அதே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுங்க. இப்போ யூனிவர்சல் இது கலரு பேக்ரவுண்டு உங்களுக்கு எப்படி வேணும் யூனிவர்சல் கலர் எப்படி வேணும் சைடு கலர் கிராண்ட் கலர் நீங்கள் எதனா கொடுத்துக்கலாம். நியூ கலர் கொடுங்க. யூனிவர்சல் ஆக்ஷன் பார் டெஸ்ட் பார் கலர்னால் மேலே கலருங்க அந்த கலரு. பேக்ரவுண்டு எப்படி வேணும் பேக்ரவுண்ட் போட்டோ வேணுமா கிராண்ட் கலர்மா சைடு கலர் வேணுமா கேட்குறாங்க. ஸ்டேட்டஸ் பார் எப்படி வேணும் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது எல்லாமே கொடுத்துருங்க. ஸ்டைல் மோடு பாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணும் பாண்ட் ஸ்டைல் ஏகப்பட்ட ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி கொடுத்தவங்க இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க சரி அந்த ஸ்டைல் மாறிக்கும். நான் இப்போ டீஃபால்ட்டே கொடுத்துக்கிறேன். சேஞ்ச் தான் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அதாவது முன்னாடி இருக்குதுங்களா நோட்டிஃபிகேஷன் அந்த பிக்சர் ஜிபி வாட்ஸ்அப் பிக்சர் இருக்குதுங்களா அது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படிப்பட்ட வாட்ஸ்அப் பிக்சர் வேணுமோ கலர் வேணுமோ அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது சாதா வாட்ஸ்அப் மாதிரியே வச்சுக்கலாம். நீங்கள் க்ரீன் வச்சுக்கலாம் ரெட்டு ப்ளூ பிளாக்கு உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மோடு ஆப் லாங்குவேஜ் உங்களுக்கு என்னென்னா டிஃபால்ட் லாங்குவேஜ் நம்ம இந்தியா இட்டாலி இந்தியா ஜெர்மன் துருக்கி ரஷ்யா ஏகப்பட்ட இமேஜ் லாங்குவேஜ் இருந்தாலும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓல்டு இமேஜ் டிசைன் வேணுமா இல்லை லான்ச்சர் ஐக்கான்ஸ் ஹோம் ஸ்க்ரீன் ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தாச்சு. கன்வென்ஷனல் ஸ்க்ரீன் உங்களுக்கு அந்த கலர் என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பிக்சரு உங்களுக்கு பிக்சர் எந்த குவாலிட்டி வேணும் இந்த இவ்வளோ குவாலிட்டி தான் வேணும் இந்த டைம் தான் வேணும் பாருங்கள் 3.5 பிக்சருங்க. எங்கள் குரூப்பில் 3-4 பிக்சர் குரூப் அது உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஐக்கன் கலர்ஸு எப்பி பேக்ரவுண்ட் அனிமேஷன் பிடிச்சிருச்சேன் ஐட் நியூ மெசேஜ் எப்பி எப்படி பாஸ்வேர்டு உங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் பாஸ்வேர்டு வாங்க கொடுக்கலாம். வாட்ஸ்அப்பில் லாகின் கிளிக் பண்ணிட்டு பேட்டர்ன் அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டர்ன் பின்னு இதெல்லாம் கொடுத்துக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பு பாஸ்வேர்டு போட்டுருவாங்க. ஷேர் த வாட்ஸ்அப் டு வித் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் அனுப்பி ஷேர் பண்ணிக்கலாம். அதர் மேப்ஸ் இமேஜ் வீடியோ 1 MB இருக்குதுங்களா உங்களுக்கு எவ்வளோ லிமிட் வேணும்னு நீங்கள் வச்சுக்கலாம். 15 MB ஷேர் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். வீடியோ சைஸ் மட்டும் 7 MB இருக்குது ஓகே அது கிளிக் பண்ணிடுங்க. பேக்கப்பு ரீஸ்டோர் வாட்ஸ்அப் டேட்டா நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹைட் த மீடியா பை கேலக்ஸி ஒரு ஃபோட்டோவை ஹைட் பண்ணலாம் ஹைட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஹைட் பண்ணலாம் ஹைட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அதாவது உங்களுக்கு வர ஃபோட்டோ எதுவுமே டவுன்லோட் ஆகக்கூடாது நல்லா ஐடியா ஆகிடணும். அது மட்டும் தான் நீங்கள் இப்படி உங்களுக்கு வர ஃபோட்டோ எதுவுமே டவுன்லோட் ஆகக்கூடாது. அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்தால் ஆட்டோமேட்டிக் வந்துச்சுன்னா டேரெக்டாக கேலக்ஸி போயிடும். அது கேலக்ஸி போகக்கூடாதுன்னா இதுமாரி ஹைட் நீங்கள் மீடியாலாம் ஹைட் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும் அந்த அப்லோடுங்கிறது அப்லோடு கிளிக் பண்ணி அதில் அவங்களுடைய வாட்ஸ்அப்போட வெப்சைட்டு, ட்விட்டர், டெலிகிராமு, ஃபேஸ்புக் பேஜு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டாங்க அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த அதோடய லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது சாதா ஜிபி வாட்ஸ்அப், அதாவது பேன் பண்ண வாட்ஸ்அப் மாதிரி இருக்காது. அது பேன் பண்ணிட்டாக்க இது நியூ க்ரியேட் பண்ணிடுற வாட்ஸ்அப்பு. இதில் அதே எல்லா ஃபீச்சர்ஸும் இது யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். நார்மல் வாட்ஸ்அப்போடு இது நல்லா இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.